ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மகா பெரியவாளை பல கோடி மக்கள் கண்கண்ட தெய்வமாக கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் அவர் தன்னை ஒரு சாமானிய மனிதனாக மட்டுமே நினைப்பார். அடர்ந்த காடுகளில் சூரியனுடைய ஒளியை மரங்கள் இலைகள் கிளைகள் மறைத்தாலும் அவற்றுக்கு நடுவே சூரியனோட ஒளி தெரியத்தான் செய்கிறது. அந்த மாதிரி பெரியவா தன்னை ஒரு சாதாரண மனிதனாக நினைத்தாலும் பெரியவாளோட தெய்வீக பிரவாகம் அவரையும் மீறி பல சமயங்களில் பிரவாகமாக பெருக்கெடுத்து வந்திருக்கு. ஒரு சமயம் மகா பெரியவா திருவானைக்காலில் முகாமிட்டிருந்தார். ஒரு பொள்ளாச்சி தம்பதிக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு உடனே தஞ்சாவூர் போக வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தார். ஏன்னா மறுநாள் அமாவாசையும் சோமவாரமும் சேர்ந்த புண்ணிய காலம். அந்த புண்ணிய தினத்தில் அரச மரத்தை பிரதட்சிணம் பண்ணினா பெண்களின் சௌமாங்கல்யம் நீடிக்கும். இந்த ஆமசோம அரச மரம் பிரதட்சிணம் செய்யும் சுமங்கலி பெண்களில் கணவர் நீண்ட ஆயுளோடு இருப்பார் என்ற நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அந்த பொள்ளாச்சி தம்பதிக்கு மறுநாள் தஞ்சாவூருக்கு போய் அந்த கோவிலே இருக்கிற அரச மரத்தை 108 தடவை அமசோம அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணணும். அதனால் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு உத்தரவு வாங்கி கொண்டு ஊருக்கு கிளம்பணும்னு நினச்சா. வரிசையில் நின்று இவ்வா முறை வரைச்சே பெரியவா எழுந்து உள்ளே போய்விட்டார். கொஞ்சம் நேரத்துக்கு வெளியே வரவே இல்லை. தம்பதி இருவரும் வரிசையை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் உட்கார்ந்ததும் பெரியவா வெளியிலே வந்தார். மற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்க ஆரம்பித்தார். தம்பதிகள் பெரியவா பக்கத்திலே வந்து ஊருக்கு போக உத்தரவு கேட்டா காதிலேயே விழாத மாதிரி இருந்து விட்டார். பாவம், கணவன் மனைவி இருவருக்கும் வருத்தம். அந்த பெண்மணிக்கு பெரியவா மேலே கோபமே வந்துடுத்து. ஆனாலும் பெரியவா பிரசாதம் கொடுத்து உத்தரவு கொடுக்காம கிளம்ப முடியாதுங்கிறதுனால அன்னைக்கு திருவானைக்காவலிலேயே தங்கினா. மறுநாள் கார்த்தால விஸ்வரூப தரிசனம் அவளுக்கு கிடைச்சது. பெரியவா வழக்கமாக கார்த்தால 1 மணி நேர ஜபம் பண்ணுவார். அதில் உட்கார்ந்ததுக்கு முன்னாடி மேனேஜரை கூப்பிட்டார். நான் ஜபத்துக்கு உட்கார்ந்தப்புறம் 3/4 மணி நேரம் கழித்து அப்படியே இந்த பல்லக்கோடு தூக்கிண்டு போய் காவிரி கொள்ளிடக்கரையிலே வச்சிருன்னு சொல்லிட்டு 3 உட்கார்ந்துட்டு கதவை சாத்தி கொண்டு விட்டார். 3/4 மணி நேரம் கழித்து அழுங்காம பெரியவாளை 3 தூக்கி கொண்டு போய் கொள்ளிடக்கரையிலே வச்சிட்டார். இன்னைக்கு அந்த தம்பதி அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணுறதுக்காக ஊருக்கு போயே ஆகணும். ஆனால் பெரியவா உத்தரவு கொடுக்காம போக முடியாது. சரி, பெரியவாளை பிரதட்சிணம் பண்ணுவோம் என்று நினைத்து பெரியவா இருந்த பல்லக்கை பண்ண ஆரம்பித்தா. கொஞ்சம் நேரம் கழித்து பெரியவா கொள்ளிடத்தில் ஸ்நானம் பண்ணினார். அவரை தொடர்ந்து பக்தர்களும் ஸ்நானம் பண்ணினார். அதுக்கப்புறம் பெரியவா ஒரு இடத்தில் அனுஷ்டானத்துக்கு உட்கார்ந்தார். அந்த பெண்மணியின் பேரை சொல்லி கூப்பிட்டார். எத்தனை பிரதட்சிணம் பண்ணினே? 90 பண்ணினேன் பெரியவா. சரி, மிச்சத்தை பூர்த்தி பண்ணிடு. இதை சொன்னதும் அந்த பெண்மணியின் பிரமிப்பு அடங்கவே இல்லை. ஏன்னா அந்த பெண்மணி பிரதட்சிணம் பண்ணினதை 3 பெரியவா பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. அந்த தம்பதி சந்தோஷமாக மீதி பிரதட்சணத்தை முடித்துவிட்டு வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார். என்ன சுலோகம் சொல்லி பிரதட்சிணம் பண்ணினே? குரு பிரம்மா சொல்லி பிரதட்சிணம் பண்ணினேன் பெரியவா. அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணுறச்சே என்ன சொல்லுவே? மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரதஹ சிவ ரூபாய விருட்ச ராஜாயதே நமக. அரச மரத்திலே பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளும் வாசம் பண்ணுறான்னு இங்கேயும் அதுதானேன்னு புன்னகையோடு சொன்னார். அன்னியிலேருந்து அந்த தம்பதிகள் அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணினோம்னா பெரியவாளையே பண்ண ஆரம்பித்தா. அந்த அரசமர பிரதட்சிணம் பெரியவாளால் போற்றப்பட்ட ஒன்று. எப்பொழுதெல்லாம் திங்கட்கிழமையில் அமாவாசை வருகிறதோ அன்னைக்கெல்லாம் இந்த ஆமா சோமான் அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணலாம். அப்படி பண்ணினா
தீர்க்க சௌமாங்கல்யத்தை ஜாதக தோஷம் இருக்கும் கன்னிகைகள் அந்த தோஷம் நிவர்த்தி அடைந்து நல்ல குணமுள்ள கணவனை அடைய பெரியவா பரிபூர்ண அனுகிரகம் பண்ணுவார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.